ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த்ரீ புக்ஸ் தட் எவ்ரி லா ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஹாவ். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட் இயரில் வரக்கூடிய லா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மூணு புக்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான மூணு புக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு லா ரிலேட்டடான வந்த ஒரு புக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ப்ரெசென்ட் பண்ண ஒரு புக் அண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக். நம்ம ஜுடிஷியரியை ப்ரிப்பேர் பண்ணாலும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்ட அகராதி. இந்த சட்ட அகராதி புக் வந்து எல்லா லா ஸ்டூடெண்ட்ஸ் கையிலையும் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, இந்த இது நான் வாங்கினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷமாக என்னோட ரேக்கு மேலே தான் இருந்துச்சு, நான் யூஸே பண்ணல. ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப் அண்ட் எக்ஸாம்ஸ்ன்னு பார்க்கையில தான் இதோட இம்பார்ட்டன்ட் அண்ட் வேல்யூ எனக்கு ரொம்ப 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 தெரிஞ்சுது. இதை வந்து நம்ம அலட்சியமாக நினச்சிருப்போம், சாதா டிக்ஷனரி அப்படின்னு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிக்கும் மேலேன்னு சொல்லலாம். ஏன்னா இது டிக்ஷனரிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் இயர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொத்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த புக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், அக்யூஸ்டுக்கு தமிழில் என்ன, குற்றம் சாட்டப்பட்டவர் ஈஸியாக சொல்லிடும் இதே. சரி ஓகே, கேஸுக்கு தமிழில் என்ன, கொஞ்சம் யோசிக்கிறோம்ல, வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் கேஸு, கேஸ் போட்டாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு தமிழ் என்ன அப்படின்றது நம்ம டக்கன் ஸ்டேக் ஆகல வழக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லா டிக்ஷனரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வித் டெஃபினிஷன்ஸோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துமே எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேஸ்க்கு எடுத்துக்க போவேன், அண்ட் ஆக்ஷன் ஆர் ட்ரையல், இது வந்து இங்கிலீஷ்க்கு அதுக்கான டெஃபினேஷன். அண்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா நேர்வு, வழக்கு, நடவடிக்கை, விசாரணை. ஓகேவா, இந்த மாதிரி நிறைய இதுக்கு. அது மட்டும் லீகல் மேக்ஸிம்ஸ் அதுக்கான டெஃபினிஷன்ஸ் முத கொண்டு இந்த மாதிரி லா புக்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இது அமேசான்லாம் தேடி பார்த்தா கிடைக்கல, எங்கேருந்து வாங்கினாங்கன்னு எனக்கும் தெரியலை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சட்டாகராதி கண்டிப்பாக எவ்ரி லா ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஹாவ் தட். ஃபஸ்ட் இயர் வர எல்லா லா ஸ்டூடெண்ட்ஸ் கையிலையும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சட்டாகராதி தான். அண்டு நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. இது நம்ம அட்வொகேட் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு இல்லை, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கு. கிட்டத்தட்ட 40%க்கு மேலே க்வெஷ்சன்ஸ் வந்து இதுலேருந்து தான் வரும் அப்படின்ற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு தான் இந்த இந்தியன் பாலிட்டி. இருங்க அதை தூக்கலாம், இது தூக்க கூட முடியாது அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ கிறிஸ்ப் அண்ட் கிளியராக நமக்கு, இதை எடுத்து நம்ம சும்மா படித்தாலே இதில் என்னென்ன விஷயம் இருக்கிறது நமக்கு தெரியும். அந்தளவுக்கு நல்ல டெஃபினேஷனோட பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எம் லக்ஷ்மிகாந்த் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து 6th generation நினைக்கிறேன், இப்போ புது ஜென்ரேஷன் விட்டுருக்காங்களான்னு தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக். ஏன்னா நம்ம லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நம்ம லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆக்சுவலி பிஎல்எல்பி ஆனர்ஸ் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 50% ஆஃப் விஷயம் இதில் தான் படிப்பாங்க. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் பிஏல சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸு அந்த இதுன்னு எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம படிக்கையில் யூபிஎஸ்சி போல் பல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிக்க ஆரம்பித்தோன்னா கிட்டத்தட்ட இது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நான் ஏன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சாப்டர்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க கவர்னர்னு பார்த்துக்கோங்களேன், கவர்னர் பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 பேஜ் போதும், கவர்னருக்கு 3 பேஜ் தான். மொத்த கான்ஸ்டியூஷன் விஷயத்தையும் இதில் அடக்கிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான அண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கு தான் இந்தியன் பாலிட்டி. அண்ட் இந்தியன் பாலிட்டி இதோட லிங்க் நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபஸ்ட் இது குண்டன் தான், இதோட வெயிட்டை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இது திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ ஈஸியான, மற்ற லா புக்ஸை கம்பேர் பண்ணையில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு புக்கு தான் இந்த இந்தியன் பாலிட்டி. அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கொஞ்சம் அட்வான்ஸ் தான், பட் லாஸ்ட் ஒன் செகண்ட் இயர் தேர்ட் இயராக நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை ஃபஸ்ட் இயர்லேயே சில பேர் வந்து சிபிசிஎஸ் பேட்டர்ன்லாம் ஃபஸ்ட் இயர்லேயே இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுப்பாங்க, சிபிசி, சிஆர்பிசி, ஐபிசி எவிடன்ஸ்ன்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த ஆல் இன் ஒன் புக்கு தான் கிரிமினல் மேனுவல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ், சிஆர்பிசி, ஐபிசி அண்ட் கிரிமினல் லாஸ் கிட்டத்தட்ட போக்ஸோ, இந்த மாதிரி கிரிமினல் லாஸ் எல்லாமே ஒரு காம்போவாக இருக்கக்கூடியதான் இந்த கிரிமினல் மேனுவல். கிரிமினல் லாஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேராக்டுன்னு தூக்கி நான் சுமக்க தேவையில்ல, புக்கு போதும் கிட்டத்தட்ட இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து எல்லா கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ளஸ் கிரிமினல் லாஸ் எல்லாமே அடங்கியிருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆடியான ஒரு பேராக் தான் கிரிமினல் மேனுவல். இது எல்லா லா ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும் அண்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். கீழே கூட லிங்க்ல கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம மற்ற சிபிசி சிஆர்பிசின்னு தனித்தனியாக பேராக்ட் வாங்கி அது அமௌண்ட்டும் அதிகமாகும், அது மட்டும் இல்லாமல் அதை தூக்கின்னு சுமக்க முடியாது. பட் இது பார்த்தீங்கன்னா ஆண்டியாகவும் இருக்கும் அண்ட் எல்லா கிரிமினல் லாஸும் இதில் இருக்கும். ஸோ லா ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று. அண்ட் இது போல் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பேராக்ட் முக்கியமா இல்லை புக்ஸ் முக்கியமா, இப்போ நான் காட்டினால இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேராக்ட் முக்கியமா இல்லை இந்தியன் பாலிட்டி போல் புக்ஸ் முக்கியமா, எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், யாருக்கு எது தேவைன்றத நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் தென் டாட்டா, பை பை.